போன வாரம் தான் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் இந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன அப்படின்றத பார்க்கலாம். மின்வாரிய பணியிடங்களுக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் கட்டணத்தை திருப்பித்தர தாமதம் செய்வதை கண்டித்து விண்ணப்பதாரர்கள் மின்வாரிய அலுவலகத்தில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். தமிழக மின்வாரியத்தில் 600 உதவி பொறியாளர், 500 இளநிலை உதவியாளர், 1300 கணக்கீட்டாளர், 2900 கள உதவியாளர் பணிகளுக்கு 2020 பிப்ரவரி மார்ச்சில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இன்ஜினியரிங் முதுகலை நிலங்களை பட்டதாரிகள் உட்பட 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். எஸ்சி பிரிவினரிடம் 500 ரூபாயும் பொது பிரிவினரிடம் 1000 ரூபாயும் தேர்வு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கால் திட்டமிட்டபடி தேர்வு நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. பின் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC வாயிலாக தேர்வு செய்ய இருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது. இதையடுத்து 2020 வெளியிடப்பட்ட வேலை நியமன அறிவிப்பை மின்வாரியம் 2022 ஜூலையில் ரத்து செய்தது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் தேர்வு கட்டணம் இதுவரை திருப்பித் தரப்படவில்லை. இதனால் தாங்கள் செலுத்திய கட்டணத்தை திருப்பித் தர வலியுறுத்தி சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் விரைவில் போராட்டம் நடத்த இருப்பதாக விண்ணப்பதாரர்கள் முடிவு செய்துள்ளனர்.